ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பவியானந்த்ஸ் நவ் அண்ட் ஃபார் எவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆரஞ்சு தோலில் செய்ய போகிற ஒரு குழம்பு. இது வந்து வெத்த குழம்பு மாதிரி தான் இருக்கும். வாங்க வீடியோவில் போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறது வந்து ஒரு ஆரஞ்சு. அந்த ஒரு ஆரஞ்சில் இருக்கிற தோலை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த தோலை நல்லா எடுத்துட்டு அதை வந்து மஞ்சளும் உப்பும் சேர்த்து ஒரு தண்ணியில் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்போ தான் நம்ம எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரஞ்சு தோல் வந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா வெடித்து வரமிளகாலாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இந்த ஆரஞ்சு தோல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 2-3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கட்டை மிளகாய் தூள். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்க்குறோம். தேவைக்கேற்ற அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஆரஞ்சு தோலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கசப்பு தன்மையும் இருக்கும். அதனால நம்ம வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துப்போம். இதோட கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த கிரேவியை கொதிக்க விட்டுடலாம். அதாவது நம்ம போட்டிருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா இந்த கிரேவி கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு இதை வந்து 1-2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். கடைசியாக நான் வந்து வாசனைக்கொசரம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெத்த குழம்பு, அதாவது ஆரஞ்சு தோலில் செய்கிற ஒரு குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் ஆரஞ்சு தோலை வந்து தூக்கி போடாதீங்க. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.